என்னோட லவ் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நான் ஃபஸ்ட்டு சுளமேட்டில் தான் இருந்தேன். சுளமேட்டில் வந்து நான் இருந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் வந்து என்னோட லவ்வர் இருந்தார். ஸோ ஆக்சுவலாக அங்கே இருந்தார், பட் நான் போன உடனே என்னெல்லாம் பார்க்கல, அவர் அவரும் என்னை பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஸோ அங்கே இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டு ஹவுஸ் ஓனர், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பேசிக்கிப்பாங்க, இந்த பையன் மாதிரி நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே, நல்லா உழைக்குதே, அவங்க அம்மாவுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்படுதே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையாக பேசுவாங்க. எனக்கு என்னை ஏற்றி விட்டாங்க. ஆசை, யார் அந்த பையன், யார் அந்த பையன், எனக்கு ஒரு ஆசை அவனை பார்க்கணும் பார்க்கணும்னு. ஏற்று விட்டு பயந்தாமா, ஏற்று விட்டு பயந்தாமான்னு சொல்லுவாங்க. நான் பார்க்கவே இல்லை அவனை, போய் ஒரு வாரமாக அவரை நான் பார்க்கவே இல்லை. அவருக்கு ரெண்டு அண்ணன், நான் அவங்கள தான் பார்த்து, ஒருவேளை இவராக இருக்குமா இவராக இருக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவரை மட்டும் பார்க்கல. ஒரு நாள் வந்து ஆக்சுவலாக அவங்க வீட்டு வாசலில் தான் என்னோட வண்டி நிப்பாட்ட முடியும், இடம் இல்லாததுக்காக. அவங்க வீட்டு வாசலேருந்து வண்டி எடுத்துட்டு இருந்தேன். அவர் வந்து அவரோட வண்டியில் இப்படி வந்தார், ஒரு டாட்டா ஏசி வச்சுருப்பாரு, அதில் வந்தார். என்ட்ரி ஆகிறாரு, நான் என் வண்டி எடுக்கிறேன். அவரோட சைட் மிரரில் வந்து என்னையும் பார்க்குறாரு. அவர் பார்க்குறத நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டு என் ஃபேஸை இப்படி பண்ணி இப்படி சூப்பர்னு சொன்னார். நான் சிரிச்சுட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்பப்போ பாப்பாரு சிரிப்பாரு, நானும் பாப்பேன் சிரிப்பேன், இதுலேயே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு டைம் பைக்கில் போகும்போது என் பின்னாடியே ரொம்ப தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு என்ன பார்த்து பார்த்து சிரிக்கிறீங்க, நம்பர் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. சரி, எனக்கும் அவரை பிடிச்சிருந்துச்சு, சரின்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்டேன். நம்பர் கொடுத்து பேச ஆரம்பித்தோம், பேசிட்டு இருந்தோம். ஒரு இதில் வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணார். எனக்கு அவரோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு வரும்போது அவசரம் சொன்னாங்க. நான் சொன்னேனே அது இந்த பையன்தாண்டி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இவங்களாம் பெருமையாக சொன்னது இந்த பையன்தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைஃப் நல்லா தான் போச்சு. ஒரு 5 வருஷம் லவ் பண்ண நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறமா மனசு ஒத்து போய் இன்விடேஷன் அடித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஊரில் எங்கள் ஊரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நல்லா கிராண்டாகவே கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆச்சு, 3 வருஷம் நல்லா இருந்தோம். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு வேற ஒரு அஃபர் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம்